ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு மருத்துவத்துறைக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்சிமம் 60 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு தேர்வோ தேர்வுக்கான கட்டணமோ எல்லாம் கிடையாது. இதுக்கு ஆட்களை இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க, அதாவது நேரடி பணி நியமனம் பண்ண போகிறாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 9 விதமான 9 types ஆஃப் ஜாப்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 20,000 ஒரு மாதத்துக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 10 அக்டோபர் 2022 நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணிட்டோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இதுக்கு டிகிரி படிச்சிருக்கவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அடுத்தது ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட். இதுக்கு நீங்கள் 3 months ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து MPHW மற்றும் செக்யூரிட்டி கார்டுக்கு நீங்கள் மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அப்படி இல்லைன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்தது ஃபிசியோதெரபிஸ்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது சோசியல் ஒர்க்கர். இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து சோசியலாலஜி சோசியல் ஒர்க், அப்படி இல்லைன்னா கிராஜுவேட்டே வந்து நீங்கள் சோசியலாலஜி சோசியல் ஒர்க் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்தது ஓடி டெக்னீஷியன். இதுக்கு டிப்ளமோ வந்து ஓடி டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக். இதுக்கு நீங்கள் ஐடிஐ வந்து மெக்கானிக் இன் ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 8 பணியிடங்கள். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக் மட்டும் நீங்கள் 35 இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். மிச்ச வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கொடுக்கல. நீங்கள் 18 பூர்த்தி அடைந்தாலே போதுமானது. நீங்கள் இந்த வேலைவாய்ப்புகளுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக் மட்டும் 35 உள்ளே இருக்க ஆண் பெண் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கான மாத சம்பளம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 13,500, ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் 11,200, MPHW மற்றும் செக்யூரிட்டி கார்டுக்கு 8,500, ஃபிசியோதெரபிஸ்ட் 13,000, அதுக்கடுத்து சோசியல் ஒர்க்கர் 17,000, ஓடி டெக்னீஷியன் 12,000, ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக்கு 20,000 ஒரு மாதத்துக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு ஆட்களை இன்டர்வியூ மூலிமா, அதாவது நேரடி பணி நியமனம் மட்டும்தான் பண்ண போகிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட் அதாவது எழுத்து தேர்வெல்லாம் எதுவுமே இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் கிளியராக எல்லாத்தையுமே A to Z ஃபில் பண்ணிக்கோங்க. அதை டைரெக்டாக தான் போய் வாங்கணும். போகிறப்பவே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கூடவே ஃபோட்டோகிராஃப், இது எல்லாத்தையுமே நீங்கள் போகிறப்பவே வந்து ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நீங்கள் கொண்டு போகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் உங்கள் சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. போய் டைரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி அங்கேயே நீங்கள் இந்த ஜெராக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் அப்படியே சப்மிட் பண்ணிட்டு வந்துடலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று நேரில் கொண்டு வந்து கொடுக்கலாம் இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டைரெக்டாக அங்கே தான் போய் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போகிறப்பவே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அப்படியே அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிட்டு வந்துடலாம். எந்த அட்ரஸில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும் மற்றும் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, திண்டல், ஈரோடு மாவட்டம், ஈரோடு 638012. இந்த அட்ரஸில் போய் நீங்கள் டைரெக்டாக வாங்கி அங்கேயே சப்மிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 0424-243-1020. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேளுங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 அக்டோபர் 2022 நீங்கள் ஒன்று நேரில் இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலிமா விண்ணப்பித்தால் போதுமானது.
ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காதீங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் தான். அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. தகுதியும் விருப்பம் இருக்கு. 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகே மக்களை, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை உடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறொரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.